எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அருமையான நெய்க்கடலை. நெய்க்கடலைக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு ஒரு துணியில் போட்டு காய வைக்கணும். கம்ப்ளீட்டாக காயக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கடலை வந்து பொரிஞ்சு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மேலே வரும். அப்படி இல்லைன்னா கடுக்கு கடுக்குன்னு கொஞ்சம் ஹார்டாயிடும். ஸோ அந்த ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும் போதே நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஆர் கடலெண்ணெயில் இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு பொரிச்சுக்கணும். அது பொரிஞ்ச உடனே எல்லா பருப்பும் மேலே ஏறி இந்த மாதிரி வந்துடும். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் அதை நம்ம சலடையில் வடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு இது ஸ்நாக் இது. இப்போது கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக பொரிஞ்சிருச்சு. நமக்கு தேவையான அளவு பூண்டு பொரிச்சுக்கிறோம். பூண்டை வந்து இடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இடிக்காமல் வறுத்தா வெடிக்கும் பூண்டு. கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு காரம் இது. இதில் தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூடான சுவையான கடலை வறுவல். இதை வந்து நெய்க்கடலைன்னு சொல்லுவாங்க. நெய்க்கடலை தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் இது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த நெய்க்கடலை செஞ்சு பாருங்கள். முக்கியமான டிப், கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது பொரிச்சு பாருங்கள்.